الحمد لما خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله بإذن الله وأصحابه بإذن الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. மிகுந்த சந்தேகம் மரியாதைக்கும் உரிய இந்த பகத்தான கல்வி மன்றை தகுதி மிக்க முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, அத்தனை பெரியவர்களே, சகோதரர்களே, மாணவர் கண்மணிகளே, வாசத்திற்குரிய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமா. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தகுந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தகுந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் உதவி செய்வானாக. சங்கையான குடும்பங்களே, தமிழகத்தில் தலை சிறந்த மதரசாக்களில் ஒன்றாக இந்த மதத்தான மதரசா திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சங்கை மிக்க பெருமக்கள் இங்கே பணியாற்றி அல்லாஹ்வினுடைய சமூகம் சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அதே சமயம் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சியில், இதனுடைய மேம்பாட்டில் இந்த ஊர் மக்கள் துணை இருப்பது பெரிய சாதகமான ஒரு விஷயம். பக்கபலமாக மதரசாவுடைய வளர்ச்சிக்கு இந்த மக்களினுடைய துணை மிக பெரிதும் அற்புதமாக இருக்கிறது என்பதை ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவினுடைய குடும்பத்தை கியாம வரைக்கும் வரை தொடர்ந்து செய்வானாக. இந்த மதரசாவில் கற்கக்கூடிய மாணவர்களை சாலிகளான உலமாக்களாக, உலமா ரப்பானியாக அல்லாஹ்வுக்கு பாவிப்பானாக. இதற்காக உதவக்கூடிய இந்த ஊர் மக்களினுடைய ஈர் உலக வாழ்வையும் அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். சரியான தர்மங்களே, நமது உயிரிலும் இனிய காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவு பெருவிழாவினுடைய இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பவியல், குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் அவர்கள் முன்மாதிரி, யாவருக்கும் அவர்கள் முன்மாதிரி, எல்லா காலத்திற்கும் அவர்கள் முன்மாதிரி. லக்கதுகானலக்குப்பிய ரசூல் இல்லாஹி உஸ்வத்து ஹசனா, அல்லாஹ்வினுடைய திருத்தூதரிலே உங்களுக்கு அற்புதமான அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அருளினார். அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான குடும்ப வாழ்க்கையை நடாத்தி காட்டி அது சம்பந்தமான தகவல்களையும் நமக்கு சொல்லி எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், அவன் தந்தை அல்லது தாயான ஆனதற்கு பிறகு அவர்களினுடைய
லியோ டால்ஸ்டாய் போன்ற அறிஞர் பெருமக்கள் இந்த சமூகத்திற்கு பல நல்ல காரியங்களை ஆற்றியவர்கள் தான், பல தகவல்களை சொல்லியவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் இல்லாமல் போனது என்பதை அவர்கள் வரலாறு சொல்லும். ஆனால் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நறுமணமான வாழ்க்கையாக, இன்பகரமான வாழ்க்கையாக, ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முழு முன்மாதிரியாக அமைந்திருந்தது என்பதை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். அது சம்பந்தமான சில தகவல்களையும் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினையும் இந்த உரையில் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருந்தோம். அருமையான திருமக்களே, திருமணம் என்பது ஆதம் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தொடுத்து நமது உயிரினையே கற்பனையா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக எல்லா நபிமார்களினுடைய மார்க்கத்திலும் ஷரியத் காக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் திருமணத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களிலே வருவார்கள், திருமணம் முடிப்பார்கள். ஆக எல்லாருடைய ஷரியத்திலும் இது சுன்னாவாக வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணத்தை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது இது தீனினுடைய பாதை என்கிறார்கள். கடைசியாக அந்த ஆண்டு கசந்து போனது. எனவே திருமணத்திற்கு
இந்த பெண் வளர்ந்த விதம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மாப்பிள்ளை நாம் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை இதற்கு பொருந்தி வராதவராக இருக்கிறார், அல்லது அந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண் பொருந்தி போகாதவராக இருக்கிறார். ஏதாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூட செய்தனா. வீடுகளுக்குள்ளேயே இருந்து வேலையை பார்த்துக் கொண்டிருப்பது மாதம் ஒரு முறை அல்லது 40 நாட்கள்
இதுதான் அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கப்படுவது வேதனையாக இருந்தது. அந்த பெண்ணை கூப்பிட்டு நசீகரத்தை செய்தோம், அட்வைஸ் பண்ணினோம், உள்ளதை எடுத்து சொன்னோம், தக்குவாவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அச்சுறுத்தினோம். எந்த ஒன்றும் பயனளிக்கவில்லை. கடைசியாக டிவோர்ஸ் கலாக்கிடை முடிந்தது. ஒரு நாள் கூட அந்த கணவர் எங்கள் பிள்ளையே
அப்படி தாங்கினார். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். 16 ஆண்டு காலம் அவர் வாழவில்லை, உறவு என்பது அவர்களுக்கு இல்லை, வாழ முடியாத நிலையில் அது என்ன என்று அறியாத தன்மையில் தான் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தார். பல சமயங்களில் பெட்லையா உடனே போயிடுவாங்க, பெட்ல ஒன்று போயிடும், அப்படி ஒன்றுக்கு போயிருக்கிறது கூட அதற்குள்ள உடல அதை சுத்தம் செய்வார்கள். எங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அதை சுத்தம் செய்வார். ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்ததற்கு முகம் சுழித்தது கூட இல்லை. இந்த காலத்தில் இது இருக்கிறாங்க எவ்வளவு ஆட்சிகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு 7-8 வருஷங்கள் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், அவர் படக்கூடிய பாடு, அவர் படக்கூடிய கஷ்டம், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரத்தை இவைகளை நாம் பார்த்து நாங்கள் கஷ்டப்பட்டவர்களிடத்தில் சொன்னோம், நீங்க இந்த பெண் வேண்டாம் அப்படி இருக்கட்டும், இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கங்க என்று சொன்னதும் எங்க மாப்பிள்ளைகளுக்கு சொன்ன பதில், இன்னொரு கல்யாணத்தை நான் முடித்து விட்டால் நான் நேரத்தை அவளுக்கும் பங்கு வைக்க வேண்டியதற்கும் இவனை கவனிப்பது யார், நான் கவனிப்பது தோன்று மற்றவர்களால் கவனிக்க முடியுமா என்ன என்று சொல்லி அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் இவர். எனவே தான் நாங்கள் என்ன செய்தோம், அவர் இறந்து போய்விட்டார். இந்த 3வது நாளை சீக்கிரமாக அவருக்கு இன்னொரு 16 வருடங்கள் கழித்து போயிருக்கிறார். இதற்கு அவர்
இல்ல வீடு ரொம்ப தூரமா இருக்கு, வீடு தூரமா இருந்தா என்ன, நான் கடந்து கல்யாணம் முடிச்சுட்டு வரலாம். இப்ப உள்ள கல்யாணங்கள் ஆன்லைன்ல நடந்தது, எல்லா இதை பார்த்து நெல்ல பார்த்து கல்யாணம் பிடிச்சு பண்ணிடுறாங்க. கணவன் இவர் தான் கணவன், இவர் தான் மனைவி, அந்த பண்ணும் அந்த பையனும் சேர்ந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு தூரமா இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு சாட்சாத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே கிட்டத்தட்ட 25-26 ஆண்டு காலங்கள் அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்.
இந்திய காலத்தில் ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ரஜியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஆயிஷா நாயகி ரஜியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ரொம்ப பிரியமான ஒரு பெண்மணி, மனைவிமார்கள் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிரியம் என்று சொன்னால், ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, மன் அஹப்பு நாஸ் இலை, நாயகமே மக்களிலே உங்களுக்கு மிக பிரியமானவர் விருப்பமானவர் யார் என்று கேட்கப்படுது, ஆயிஷா சொல்லலாம் சொல்றாங்க. ஆயிஷா இது ஏன் கேட்கிறாங்கிறது அது ஒரு வரல, நீ அதை தொட்டால் இந்த செய்திகள் சுருங்கி போய்விடுவோம் என்று அஞ்சிலே தரப்பட்ட நேரத்திற்குள் நான் முடிந்தாக அருமையானவர்களே ஆயிஷா. அப்போ அவங்க பார்த்தாங்க, இல்லை நாங்கள் ஆண்கள் கேட்கிறோம், அபூஹா ஆயிஷா உடைய அக்கா அப்படிங்கிறாங்க. யாரே அபூபக்கர் சித்திக் நான் இருப்பது என்று அமைத்தாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அபூபக்கர் அது எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் கூட அபூபக்கர் என்று சொல்லாமல் நவீன ஆயிஷாவை பற்றி கேட்கிறார்கள். அபூஹா அந்த இன்பத்தை அங்கு காட்டுகிறார்கள். எவ்வளவு இன்பம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய பிரியம் இருந்தால் ஆயிஷா முடியாதா என்று சொல்வார்கள். அபூபக்கர் சொன்னால் தெரியாதா என்ன நவியல்லாம் தான். ஆனால் அந்த நவீன வேண்டி ஆயிஷாவினுடைய அத்தாண்டு குறிப்பிட்ட காட்டுவதிலிருந்து கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரத்தின் ஆயிஷா அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் யாரும் இந்த அளவுக்கு ரோஷம் கொண்டதில்லை, கதியாவின் மீது ரோஷம் கொண்ட மாதிரி சொல்லி காட்டான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதியா நாயகி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பாங்க. கதியா நாயகியுடைய தோழிமார்களுக்கு உணவு கொடுத்து விடுவாங்க, ஏதாவது ஒரு சபை பிள்ளைகளின் மூலமாகத்தான் இந்த அமுன்பை பற்றியான கொலை இருக்கும். மகதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
உணவு எடுத்துக்கிட்டு சிறாமலைக்கு போறான். அவன் நினைச்சிருந்தா ஏதாவது பணியாளர் அனுப்பியிருக்கலாம். அவன் அந்த சமயத்தில் பணியாளர்கள் இருந்தான், அடிமைகள் இருந்தான், அவன் செல்வ செழிப்புல இருந்தான். பிரச்சனைகளை தீர்வு காண
அதற்கு மத்தியிலும் கூட தன் மனைவியோடு உட்கார்ந்து பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். பேர பிள்ளைகளோடு விளையாடுவதற்காக நேரத்தை ஒதுக்கினார்கள். ஆயிஷா நாயகியோடு உட்கார்ந்து பிற மனைவிகளோடு உட்கார்ந்து சிரித்து கிண்டல் எடுத்து தமாஷாக பேசுவது இதற்காக நேரத்தை ஒதுக்கினார்கள். ஒரே பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணும் காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை பேச வைக்க வேண்டும்.
அப்படி வலிமை கண்மணி நாயகன் செல்லதாசனுடைய உடம்பில்
சிறக்கும், வாழ்க்கை சந்தோஷமடையும், மனைவியை சந்தோஷப்படுத்துவது இபாதத்தில் என்று இந்த வாக்கியம் சொல்லியிருக்கிறது. ஐயா சொல்லிக் கொடுக்குமா, மனைவியை சந்தோஷப்படுத்துவது இபாதத்தில், அது சந்தோஷப்படுத்துவது சரீரத்துக்கு உட்பட்டு இருக்கணும், சரீரத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்த வேண்டும். ஒரு கட்டத்தில் சமதாசம் பெண்களை எப்படின்னா வார்த்தைகளால் அலங்கரிக்கிறாங்க பாருங்க. அஞ்சசால ஒரு சகாதி, அஞ்சசால ஒரு சகாதி, அவங்க வந்து ஒட்டகம் ஓட்டி நல்ல குரல் எடுத்து பாடுவாங்க. ஒரு கட்டத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், ஒட்டகத்தில் பெண்கள் இருக்கும் பொழுது சன்னதாக முடிவு செல்லும் அவர்களுக்கு மத்தியிலே அஞ்சசா ஒட்டகத்தை பாடலை பாடிக்கொண்டு ஒட்டகத்தை விரட்டுகிறார். அஞ்சசா அஞ்சசா அதில் இருப்பது யார் தெரியுமா? கவாரி கண்ணாடி செய்திருக்கிறார்கள், கண்ணாடி சீசாக்கள். என்ன நினைக்கிறோம் சந்தாசத்தை வாய்க்கு வரக்கூடிய வார்த்தை கண்ணாடி சீசாக்கள் சொன்னால் அந்த பெண்களை கையாளுவது அப்படி இருக்கணும். கண்ணாடி கீழே கூட உடஞ்சது இல்லை. என்ன அழகான வார்த்தையை சொல்கிறார்கள், மென்மையாக கையாள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். காத்தவர்கள் சூழ் முகம்மதோட சூழ்நாயி சந்தோஷம் சொத்தை ஒரு மகனுக்கு கொடுக்கிற தன்னுடைய சொத்தை ஒரே ஒரு மகனுக்கு
அம்மா உங்களை அணவைத்து விட்டு நான் போகிறேன்.
இதோ இருக்கக்கூடிய இரண்டு வேலைக்கு உள்ள மாவு இந்த துணியில நான் கட்டி வச்சிருக்கிறேன். இதை தவிர யார் பெற்றெடுத்த என் செல்வத்திற்கு தருவதற்கு எனக்கு உணவும் இல்லை பொருளும் இல்லையே என்று இன்னிதான் நான் அழுகிறேன் மகனே என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு தன் தலை பிள்ளையுடைய தலையை கை வைத்து பிரார்த்திக்கிறார்கள். யாரெல்லாம் என் பிள்ளையை பசியிலும் பட்டினியிலும் போட்டுவிட்டார்கள் தாய் என்ன நோய் கேட்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு இமாமாக அவனை காத்து வரையை உபாதாக்காரே அற்புதமான துவா இல்லையா? அது நடந்ததா இல்லையா? அந்த நோ அவர்களையாக சமூகம் சங்கிக்கக்கூடிய பெருமாக்களே அப்படி ஒரு தாயாக அவனுக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் திருதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இல்லாமல்